ಅರ್ಥಿ ಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿಗ ಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೌಯಾ ತಸ್ಮತಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா, உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து அப்புறம் தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டேன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடலாம். அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் டிசம்பர் 6 2022 செவ்வாய்க்கிழமை, சுபகிருத் வருடம், கார்த்திகை மாதம், 20 திருநாள், பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, த்ரயோதசி திதி வளர்பிறை, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம், ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது, உங்கள் வேலைகளை எடுத்து நீங்கள் பண்ணலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக மனப்பூர்வமான சந்தோஷம், ஒரு கம்பீரம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த கெத்து இருக்கும் நீங்கள் பேசுறதுல, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்கும். ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் போடுது. தலைமை பண்பு பயங்கரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. அதனால் நீங்கள் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் தொழில் ரீதியான, வேலை ரீதியான சுப வரயங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் இருக்கும், அந்த அலைச்சல் மூலியமாக பணம் வருவாய் வரும். வண்டி வாகனங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் டிஷும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். விவசாயிகளுக்கு வர வேண்டிய பணம் எதாக இருந்தாலும் இன்றைய நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரு சில பேருக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. மற்ற 2 அருமையான பலன்கள் இருக்க போகிறது. தொழிலில் வளர்ச்சி, அடுத்த ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த இடத்துல போய் நம்ம தலைமை பதவியில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட போகிறது. நம்ம நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர காளி தெய்வம் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியான வளர்ச்சி, ஒரு பெரிய ப்ரமோஷன், பெரிய நல்ல விஷயங்கள், ஒரு பெண் மூலியமாக சந்தோஷம், ஆதாயம், நீங்கள் நினச்ச ஒரு வேலையை அவங்க மூலியமாக முடிச்சுப்பீங்க. அது மூத்த சகோதரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்னா உங்கள் சித்தி, உங்கள் பெரியம்மா, உங்கள் பெரியவங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள், ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, ஏகப்பட்ட லாபம், தொழிலில் வளர்ச்சி, வியாபாரம் விருத்தி. நீங்கள் சாதாரண ஒரு அடிமை தொழிலில் இருக்கேன் சார், ஒரு சாதாரண என்ன சொல்கிறது தினக்கூலி, நான் டெய்லி போயிட்டு வந்தால் தான் எனக்கு சாப்பாடுன்னு சொன்னக்கூடிய ஆளாக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். அது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கன்ஃபார்ம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் தேர் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனங்கள், உணவு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல உணவு தொழில் பண்றவங்க, பள்ளச்சரக்கு கடை வச்சு நடத்தின்றவங்க, டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்றவங்க, ஃபினான்ஸ் வியாபாரம் பண்றவங்களுக்கு யோகமான நாள். ஏன்னா தொழில் ரீதியான ஒரு பெரிய கௌரவ பிராப்தம் ஏற்படும்.
ஒரு புகழ் அந்தஸ்து பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, சாதாரண குழந்தையாக இருந்தாலும் இன்றைய நாள் அந்த குழந்தையோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா போல இருக்கும். அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே அதிரடியான வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு கல்பவ்ருஷம் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் ஊதா நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்றதுன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். வரக்கூடிய வரன் இல்லை வதுவு கண்டிப்பாக மேஷம், மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை பிராப்தம் தாமதம் வாங்கிட்டு தான் இன்றைய நாள் பண்ணலாம். இன்றைய நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். மனமகிழ்ச்சி சந்தோஷம் அதிகப்படியாக இருக்கப்படுது. பலவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் யோகமான பலன்கள் இருக்கிறது. செய்யக்கூடிய வேலைகளில் கான்சன்ட்ரேஷன் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள், ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய யோகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கரும் சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கோபம் ஆக்ரோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னா சிம்பிள் ஒரு சின்ன வெள்ளம் எடுத்து வாயில் போட்டுப்பாங்க, ஒன்றும் நடக்காது. தெரியுமா இருங்க, அம்மன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு சின்ன ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிட்டு வாங்க. மனசு நல்லா நிறைஞ்சிருக்கும். பெரிய சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஒரு யோகமான பலன்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். அமோகமான நாளாக இன்றைய நாள் மாறட்டும். ராசியான் நிறம் ஊதா நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வேலை நிமித்தமான ஒரு பெரிய ஒரு வெற்றி, அதுவும் சுய தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு அபாரமான வெற்றி. கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக நல்ல அறிவுரைகள் கிடைக்கும். பொதுமக்கள் தொடர்பு நல்லா இருக்கும். ஒரு ஒரு பெரிய ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு யோகம். அதாவது லக்னம் ஏழுங்கக்கூடிய சமசப்தம பாவங்கள்னு சொல்லுவோம். ஒன்று நல்லா இருந்ததுன்னா இன்னொன்று நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இரண்டு கைகள் சேர்ந்து தான் கிளாப்ஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகமான நாளாக இருக்க போகிறது. நல்ல ஒரு தொழில் வெற்றி, எது எடுத்தாலும் பெரிய அளவுக்கு லாபம், முன்னேற்றம், மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட்டு கிடைக்கும். இன்றைய நாள் போ ஒரு சில பேர் வந்து ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அருமையான நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு தடபுடலான வெற்றியாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கனமான வெற்றி உண்டு, விரோதம் உண்டு. அதாவது சேலஞ்சிங் வெற்றின்னு சொல்லுவோம். அவ்வளோ ஈஸியாக உங்களை யாரும் வெற்றி பெற முடியாது. லாஸ்ட் வரைக்கும் முட்டு கொடுப்பாங்க, பார்க்கலாம் நானா நீயா நீயா அப்படின்னு. ஆனால் அதில் வந்து தள்ளி எப்படியாவது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது. தொழில் வேலை அந்தஸ்துகளில் பிரம்மாண்டமான முட்டி மோதி ஒரு ஒரு கை பார்த்துருவீங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்க போகிறது. வீட்டு கடனுக்காக இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வாகன கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேர் உண்மையாக சொன்னால் அந்த கடனை கூட தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் குவியும். அமோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவண்ணாமலை வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுல ஒரு விதமான சந்தோஷம், உத்வேகம். கண்டிப்பாக குழந்தைகளுடைய அனுகூலம் நல்லா இருக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நடக்கும். இல்லற வாழ்க்கை இனிக்கும். தங்கம், பொன்பொருள், ஆபரணங்கள், வீடு, வண்டி, வாசல் சொத்துக்கள், கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு அமோகமான நாளாக இருக்கப்படுது. நல்ல விஷயங்களுக்காக இன்றைய நாள் நீங்கள் போனீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான வெற்றி ஏற்படக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய நாளாக
நீங்கள் கலைத்துறையினருக்கும் யோகமான நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதுவும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் தடையின்றி வெற்றி பெறும் யோகமாக இருக்கு. மேலும் மேலும் நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. அது உங்கள் ரத்தபந்த உறவுகள் மூலியமான முடிவுகளாக இருக்கலாம், உங்கள் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம், உங்கள் அம்மா சம்பந்தப்பட்ட ஒரு முடிவுகளாக இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த நாள் கண்டிப்பாக முடிவெடுப்பீங்க, ஒரு விஷயத்தை ஆண்டு அணிவிக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. அது இன்றைய நாள் அந்த வீடு சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் எது எடுத்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனசில் சந்தோஷம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசில் கூடிய எண்ண ஓட்டங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோட்டை மாரியம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வாகனங்கள் மூலியமாக வெற்றி உண்டு, சகோதரர்கள் மூலியமாக வெற்றி உண்டு. கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு, மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அபாரமான வெற்றி. டிசைனிங் அண்ட் ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான வெற்றி இன்றைய நாள் கண்டிப்பாக உண்டு. அபாரமான மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே ரொம்ப ஜோராக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறதோட எல்லாமே டபுள் டபுளாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுவும் அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் காத்துட்ருக்கு. யோகம்னா யோகன்ற நாள் அந்தளவுக்கு நல்ல யோகம். ஏன்னா மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கிறது. அது பரணி நட்சத்திரத்தில் இன்றைய நாள் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். சுக்கரன் யாருடைய வேலையை பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ராகுடைய வேலையை பண்ணுவார். அதிபிரம்மாண்டமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். ரொம்ப யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தன பிராப்தம் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மூலியமாக அதிர்ஷ்டம், பெண்மணிகளுக்கு யோகமான நாள். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் யாருக்குமே புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அதில் தெளிவான விளக்கம் ஒன்று ஒன்றுலையும் புதைந்துருக்கும். அவன் காதை நல்லா பெருசு பண்ணி கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இன்றைய நாள் நீங்கள் பேசுகிறது அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும், அருமையாக பேசுவீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசி முடிக்க போகிறீங்க. நெகோஷியேஷன் ஸ்கில் பயங்கரமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, அந்த வேலை நல்லா செட் ஆகும். எது எடுத்தாலும் பெரிய ஒரு அருமையான வெற்றி குவியக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே அபாரமான வெற்றி. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான பேச்சு திறமை, தனப்பிராப்தம். உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தங்க வியாபாரம், வைர வியாபாரம், கொலுசு வியாபாரம், இந்த மாதிரி ஒரு உதிரி பாகங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய லக் ஃபேக்டர் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபேவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும், தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த காரியங்களாகட்டும், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே அருமையான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. எல்லா ராசி மற்றும் எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணுங்கள் பந்து ததாஸ், நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.